வணக்கம் நண்பர்களே, என்னோடய முதல் வீடியோ கொஞ்சம் பேர் பார்த்துருக்கீங்க. உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்த்ததுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா, கபாலியில் இருக்கும் கான்ஸ்பிரசி, கபாலியில் இருக்கும் சதி. ஸோ முக்கியமாக வந்து நம்ம ஒரு நாலு கான்ஸ்பிரசி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தா, ஸோ லிங்கா படத்தின் பிரச்சனைக்கு முக்கிய காரணம் ஆளுங்கட்சி தான் அப்படின்றது பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். லிங்காவோட டிஸ்ட்ரிபியூட்டர் சிங்கார வேலன்றவர் யாரோட சப்போர்ட்டில் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்றது கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ ரஜினியால் அதிலிருந்து மீண்டு வர முடியல, பிச்சை எடுக்கும் போராட்டம் வரைக்கும் சென்று விட்டது. ஸோ அந்த டைமில் தான் வந்து இவர் தானு, ஸோ அவர் வந்து உள்ளே வந்தார். ஸோ ரஜினி அவர்கள் அடுத்த படம் வந்து நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்ல, ஸோ அவர் உள்ளே வந்தார் கபாலிக்கு. ஸோ முக்கியமாக இது ஏன் தானுவிடம் தரப்பட்டது அப்படின்னு கேட்டால், அவர் வந்து ஆளும் கட்சியின் முக்கிய விசுவாசி, லாயலிஸ்ட். ஸோ அதனால் அவருக்கு கொடுத்தார். ஸோ அவர் வந்து படம் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து ஜெயா சினிமாஸுக்கும் டிவி ரைட்ஸ் வந்து ஜெயா டிவிக்கும் கொடுக்கப்பட்டது. ஸோ இதுதான் முதல் கான்ஸ்பிரசி, திட்டமிட்டு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தர வச்சாங்க அந்த ரைட்ஸ் எல்லாம். ஸோ இந்த ரைட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டதுக்கப்புறம், ஸோ இந்த தியேட்டரில் வந்து எந்த விலைக்கு வேணாலும் டிக்கெட்டை விற்கக்கூடிய ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்தது. யாரும் எதிர்த்து கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்கணும், நம்ம எப்படி திட்டமிட்டு ஏமாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டீசர். ஸோ இந்த நெருப்புடா டீசர், ஸோ படத்தோட கதை படத்தை பார்த்தவங்க படத்தை எடுத்தவங்களுக்கு தெரியும். அப்போ ஸோ இந்த நெருப்புடா டீசர் வந்து இந்த கதையோட செட் ஆகாத ஒரு டீசர் அப்படின்னு. ஸோ இருந்தாலும் இதை திட்டமிட்டு நம்மளை ஏமாற்றணுன்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் அந்த டீசரே எடுத்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ இது முதல்லே வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரின்றது தெரியக்கூடாதுன்றதில் அவங்க கவனமாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் வந்து வரப்போகிறது ரஜினி ரசிகர்கள், ரஜினி டயட் ஃபேன்ஸ், அப்புறம் யங்ஸ்டர்ஸ், இவங்க தான் வரப்போகிறான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அதிரடியான படமாக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அதை பண்ணியிருக்காங்க அந்த டீசர். ஸோ ஃபஸ்ட்டு 3 days நல்லா கலெக்ஷன் எல்லாம் நல்லா கலெக்ஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ பட் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வருவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கும் ஒரு இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டீசர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த படத்தோட கதைக்கு பொருந்துற மாதிரி டீசர். ஸோ அதெல்லாம் எதுக்கு பார்த்தா, இப்போ கலெக்ஷன் ட்ராப் ஆகுது, ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்தாகணும் அப்படின்ற போது இப்போ அவர்களை ஈர்க்கும் விதமாக அந்த டீசர் இருக்குது. ஸோ இது எல்லாமே முன்னாடியே திட்டமிட்டு தான் செஞ்சுருக்காங்க. மூணாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி ஸோ படத்தில் இந்த மாதிரி ரஞ்சித் சில இன்டர்வியூஸ்னால் கொடுக்கும்போதும் இந்த ஜாதியை பற்றியெல்லாம் அப்போ எதுவும் அவ்வளோவா பேசவே இல்லை. பட் என்னென்னா, படம் வந்ததுக்கு பிறகு ஜாதியை பற்றி நிறைய பேசுகிறாரு. ஸோ எந்த மாதிரி ஒரு இமேஜ் பில்டப் ஆயிடுச்சு அப்படின்னா, கபாலி என்கிற படம் தலித் மக்களின் எழுச்சிக்காக உருவாக்கப்பட்ட படம் அப்படின்றது தான் தொடர்ந்து கபாலி ரஞ்சித்தும் ஆகட்டும், இல்லை மீடியாவும் ஆகட்டும், சோசியல் மீடியா எல்லோரும் இதை கொளுத்தி பற்ற வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக இது வந்து தலித் அவர்களின் படம் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் ஆயிடுச்சு. ஸோ அது திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூணாவது. ஸோ நாலாவது வந்து, இது வந்து ஏன் இப்படி திட்டமிட்டு தலித் படமாக காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொலகாரனே தலித்தாக இருந்தாலும் ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சிக்கிறாங்க சில அரசியல் தலைவர்கள். ஸோ அப்படின்னு இருக்கும்போது, ஸோ இது ஒரு தலித் படம் அப்படின்னு காட்டிக்கிட்டால் இது வந்து பெருசாக யாரும் எதிர்க்க மாட்டார்கள், எதிர்த்தால் அவர்கள் தலித்துக்கு எதிரானவர்கள் என்பது வந்து வெளிப்படையாக தெரியும் அப்படின்ற காரணத்தினால எல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற காரணத்தில்
ஸோ இது வந்து திட்டமிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது தான் நான் வந்து நாலாவதாக பார்க்குறேன். ஸோ அதனால் என்ன பலன் அப்படின்றது, முதல் பலன் நான் சொன்னேன். ரெண்டாவது பலன் வந்து, ஸோ இப்போ வந்து இந்த தலித் மக்கள் வந்து இது தங்களோட படம் அப்படின்றத நம்புகிறாங்க. ஸோ அவங்களே வந்து இப்போ படத்தின் விமர்சனத்திற்கு எதிர் விமர்சனம் தெரிவிக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தோட தியேட்டருக்கும் போய் பார்க்குறாங்க. ஸோ இது பெரிய இம்பேக்ட் உருவாக்குது. ஸோ இது நாளும் தான் வந்து முக்கியமான வந்து திட்டமிட்டு சதி செய்து நம்மளை ஏமாற்றியிருக்கார்கள் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்போ கலெக்ஷனில் பயங்கர ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ படம் வந்து பயங்கரமான ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் படம் பார்த்தவர்கள் எத்தனை பேர் மனம், இந்த இனிஷியல் டேஸில் சொல்கிறேன், இனிஷியல் டேஸில் பார்த்தவங்க எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்காங்க, எத்தனை பேர் டிசப்பாயிண்ட் ஆனாங்க, அதை பற்றிலாம் எதுவும் அவங்க கவலையே இல்லை. ஸோ அவர்கள் வந்து இது ஒரு வெற்றி படம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ரஜினி அவர்களும் வந்து ஃபஸ்ட்டு 2-3 டேஸ்க்குள்ளேயுமே வந்து இது ஒரு வெற்றி படம், ரசிகர்களுக்கு நன்றி அப்படின்றதையும் அவர் எழுதி அமைச்சிட்டாரு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் பார்த்து எந்த ரசிகர்களுக்கும், பெரும்பாலான ரசிகர்களுக்கு படமே பிடிக்கல அப்படின்றது அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர் அப்படி வெற்றி படம்னு எழுதி கடிதம் எழுதி கொடுத்துட்டார். ஸோ இப்போ வந்து ஆக மொத்தத்தில் இது வந்து நம்ம தயாரிப்பாளர் தானு அவர்கள் ஆளுங்கட்சியின் ஆதரவோடு அடைந்திருக்கும் மாபெரும் வெற்றி. இது வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இது வந்து நிதி, இது ஃபினான்ஷியலி வந்து இது மிகப்பெரிய வெற்றி. எப்படிப்பட்ட வெற்றின்னு பார்த்தா, நம்ம ஏமாற்றி அடைந்த மிகப்பெரிய வெற்றி. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து ஒரு பாராட்டு விழாக்க போகிறாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்களே பாராட்டி பேசிப்பாங்க. நாமளும் வந்து நெருப்புடா நெருப்புடா தலைவர்டா அப்படின்னு தலையில் வச்சுக்கிட்டு ஆட போகிறோம். இன்னொன்று என்னென்னா வந்துட்டு, நம்ம இந்த சமுதாயத்தில் எவ்வளவோ ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஜாதியில் ஆகட்டும் இல்லை பொருளாதாரத்தில் ஆகட்டும். ஸோ எவ்வளோ ஏற்றத்தாழ்வான விஷயம் இருந்தாலும் நமக்கு எல்லாருக்குள்ளே ஒரே ஒரு விஷயத்தில் பயங்கரமான ஒரு சமத்துவம், பயங்கரமான ஒரு ஒற்றுமை இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தா, அரசியல்வாதிகளும் சினிமாக்காரங்களும் மொத்தமாக நம்மளை ஏமாற்ற முடியும். நம்ம எல்லாம் மொத்தமாக ஏமாந்து போவோம். ஸோ அதில் தான் நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஸோ எல்லோரும் போகும், எல்லோரும் சொல்கிறாங்கன்றத நம்பாமல் எதையுமே நம்ம வந்து கொஞ்சம் கூர்ந்து ஆராய்ஞ்சு எது உண்மை எது பொய் எது சதி அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.